நெஞ்சில் நீங்காதாழ்வாழ்க உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஓ தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே ஓம் 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க தலைப்பு அந்த தலைப்பு சர்வ சிருஷ்டி. ஆமா, சர்வ சிருஷ்டி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாம் தந்திரம், அதுல வந்து புவனம் அப்படின்னு சொல்றாங்க. புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பானும் பூமிசையானாய், புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே. இதுல இரண்டாவது அடியில புவனம் படைப்பானும் பூமிசை அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, பூமிசையா? மூன்றாவது வரியில தானே சார்? ஆமா, மூன்றாவது வரியில. மூன்றாவது வரியில, ஆமா, புவனம் படைப்பானும் பூமிசையானாய். ஆனாய், ஆயா, இதுல வந்து ஆயானாயின்னு போட்டிருக்கு. ஆயானாயின் இருக்கு, உங்களுக்கு ஆனாயின்னு இருக்கா? ஆமா, பூமிசை ஆனாய் அப்படின்னு இருக்கு, அப்படின்னு வார்த்தை இருக்கா? ஆமா சார், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரி, பார்க்கலாம் இதுல எப்படி போட்டிருக்காங்க பார்க்கலாம். பூமிசை ஆனாய், இதுல வந்து திருவாவூர் ஆதீனத்துல ஆனாய்ன்னு போட்டிருக்கு, இதுல ஆயானாய் அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னு போட்டிருக்கு, சரி பரவாயில்ல, அது ஏதோ ஒரு இருக்கும் பொருள். புவனம் படைப்பான் அப்புண்ணியன் தானே, அப்புண்ணியன் தானே போட்டிருக்கு, வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? புவனம் படைப்பான் அப்புண்ணியம் தானே, அதே தான் புண்ணியத்தானே, புண்ணியத்தானே. ஓ, அப்படி போட்டாங்க, புண்ணியத்தானே அப்படின்னு, அது ஒண்ணுதான் மாற்றம் இல்ல? ஒரே நிமிஷம், ஆனாய் புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பானும் பூமிசை ஆயானாய், புவனம் படைப்பானும் பூமிசை ஆயானாய், புவனம் படைப்பான் அப்புண்ணியன் தானே, புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே. இப்ப வந்து நம்ம எப்படி படிக்க போறோம்னா, பூமிசை ஆனாய் அப்படின்னு படிக்க போறோம், புண்ணியத்தானே அப்படின்னு படிக்க போறோம். நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன், ஒரு புத்தகம் வருது, அந்த புத்தகம் தான் ஆத்தென்டிகேஷன் சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓலச்சோடியில இருந்து எடுக்கப்பட்டது. இதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த வார்த்தைகள்லாம். சரிங்களா, இப்போ படிச்சிருவோம்.
புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி. புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி. புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர். புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர். புவனம் படைப்பானும் பூமிசை ஆனாய். புவனம் படைப்பானும் பூமிசையானாய். புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே. புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே. முதல்ல கூட உங்களது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். புவனம் படைப்பார்னு வருதோ உங்களுக்கு சார்? முதல் வரி புவனம் படைப்பார் ஒரு படைப்பார்னு வருது. ஆமா, இதுல படைப்பான் தான் இருக்கு. அதான் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒருவன் ஒருத்தின் போது ப்ளூரல் தானே சார், பன்மை தானே. அப்ப படைப்பார் அப்படிதானே வரணும். படைப்பார் தான் வரணும்ல அந்த இலக்கணம் படி பாத்தீங்கன்னா. ஆமா சார், ஒருவன் ஒருத்தி அப்படின்னு ரெண்டு பேரை சேர்த்து சொல்லும் போது படைப்பான்றது தெரியல. சரி, பாத்துக்கலாம். ஆமா தெரியல. சரி பரவாயில்ல, இதனுடைய விளக்கம் பாத்துருவோம். உலகத்தை படைப்பவர் சிவனும் சக்தியும், அவர்களுக்கு புதல்வர்கள் ஐவர். புவனத்தை படைக்கின்றவனாகிய அப்புண்ணியனும் தாமரை மலரின் மேலாகிய மேலானாக இருந்து புவனங்களை படைப்பான் என்றவாறு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிவமும் சக்தியும் பஞ்ச கிருத்தியங்களை செய்ய ஞானமும் கிரியையும் சமமாய் ஒத்த அவசரத்திதில் சதாசிவனும் கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து அவசரத்தில் அப்படிங்கிற வார்த்தையை பண்றதுறேன். ஏன்னா அவசரம்னு புரியல, அவசரங்கிற வார்த்தை இருக்கு. அவசரத்தில் மகேஸ்வரனும் ஞானம் மிகுந்து கிரியை குறைந்த அவசரத்தில் ருத்திரனும் மகேஸ்வரன் பால் தோன்றிய விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆக ஐவர் தோன்றுவர் என்பதாம். அதான் போன பாட்டிலேயே சொல்லட்டுமா சார், ஒருவருக்குள்ள இருந்து ஒருவர் அஞ்சு பேர் வராங்க சிவனுடைய அப்படின்னு போன பாட்டிலேயே சொல்லிட்டு. அதுதான் அவசரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுல இருந்து இது தோன்றுதல்ன்றதுக்காக அவசரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆசிரியர். அது சொல்றாரு இவர்கள். இது இன்னும் சொல்றாரு, விளக்கம் பார்த்துடலாம். சின்ன விளக்கம் தான். இவர்களை புத்திரர்கள் என்றது உபச்சாரம். இவர்கள் ஐந்தொழிலை ஆற்றுகின்ற போது சிவன் ஆணை வழி நின்று அவன் சந்நிதி மாத்திரையில் செய்வர். அவன் சந்நிதி மாத்திரையில் செய்வர். இது புரியுதா பொருள்? இவர்களை புத்திரர் என்றது உபச்சாரம் என்று சொல்லு. உபச்சாரமா? உபச்சாரமா சொல்றோம். இவர்கள் ஐந்து தொழிலை ஆற்றுகின்ற போது சிவன் ஆணை வழி நின்று அவன் சந்நிதி மாத்திரையில் செய்வர். இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூத செயல் எல்லாமே சிவனுடைய வழியில நடக்குது. அவருடைய மாத்திரையில செய்வாங்க, அவருடைய சொல்படிதான் செய்வாங்க. அவங்க வழியில தான் இவங்க செய்வாங்க. பிரம்மன் படைக்கின்ற போது திருஷ்டி உண்முகமாகிய சிவம் பவமலி தொழிலது நினைவோடு பது நன் மலரது மருவியிலிருந்து திருவுளம் பற்றுகிறார் என்ற திருஞான சம்பந்தரின் சிவபுரம் திருவாக்கை கொண்டு தெளிக அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் திருஞான சம்பந்தர் பாட்டுல வருதாமா? வருதுன்னு சொல்றாரு இவரு, இந்த ஆசிரியர். இதனையே ஆசிரியர் பூவிசையானாய் என்று குறிப்பிடத்தக்க அப்படின்னு சொல்றாங்க. பூவிசையானாய் ஒரு வழக்கம். பூமிசைன்னு வருது இல்ல சார்? ஆமா, பூமிசை தான். பூமிசை ஆணாய் தான் சொல்றேன். பூமிசை. சரிங்க சார், நான் என்னோட பாட்டுல படிக்கிறேன் சார். உலகத்தை படைப்பவர் ஒருவனும் பிராக்கெட்ல சிவனும், ஒருத்தியும் பிராக்கெட்ல சக்தியும். அதான் முதல் லைனுக்கு போட்டார். புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்திக்கு சிவனும் சக்தியும் சொல்றாரு. அப்புறம் அவர்களுக்கு புதல்வர் ஐவர். அது பிராக்கெட்ல சதா சிவன் மகேஸ்வரன் உருத்திரன் மால் அயன். எனவே அவர்களை கொண்டு அருளல் முதலியற்றை செய்விப்பவன் சிவனே என்பதாம். அருளல்,
அந்த அஞ்சு ஐந்து பெயர்களை வைத்துக் கொண்டு அருளல் முதலியவற்றை செய்விப்பவன் சிவனே என்பதாம். ஏன்னா அவங்களுடைய புத்திரர்கள் அவங்க நீங்க சொன்னீங்களே இதுல உங்க புத்தகத்துல அவன் ஆணை வழி நடப்பது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக அப்போ ஆணை வழி நடக்கும்போது அவரோட ஆணை வழியில இவங்க செஞ்சாலும் அருள் அருள் செய்தாலும் கூட அது சிவன் அருள் அப்படின்னு தான் நம்ம அப்படி இவர் போட்டிருக்காரு சார். அப்புறம் ஐவருள் படைப்பு தொழிலுக்கு தான் செய்த புண்ணியத்தால் உரிமை பெற்றவன் தாமரை மலரில் என்றும் இருந்து அத்தொழிலை செய்வான். யாரு? பிரம்மன். நான் சொல்றேன் சார், இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஐவருள் படைப்பு தொழிலுக்கு தான் செய்த புண்ணியத்தால் உரிமை பெற்றவன் தாமரை மலரில் என்றும் இருந்து அத்தொழிலை செய்வான். புவனம் படைப்பானும் பிரம்மன்றது அது மறைபொருளா மறைபொருளா இருக்கு. இப்ப புவனம் படைப்பானும் அப்படின்னும் போது படைப்பு தொழிலுக்கு அவர் பிரம்மா செய்த புண்ணியத்தால அவருக்கு அந்த உரிமை கிடைச்சுதான், படைப்பு தொழில் கிடைத்திருக்குதான். அவன் தாமரை மலரில் இருந்து பூமிசை, இங்க வந்து பூமிசை பூமிசை சொல்லல பூமிசையானும் பூமிசையானாயின் போது தாமரை மலரில் இருந்து அவர் வந்து புவனம் படைப்பான், புவனம் படைப்பான். பிரம்மா வந்து தாமரை மலர்ல தான், ஆமா ஆமா படைப்பான். அப்புண்ணியத்தானே, ஏன்னா அவன் புண்ணியம் செஞ்சதுனால அவனுக்கு அந்த பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சார், முடிச்சிட்டாரு. அது விளக்க உரை சின்னதா தான் கொடுத்திருக்காரு. எனவே சிவபெருமான் தானே நேர் நின்றும் தக்கார் பிறரை கொண்டும் உலகத்தை நடத்துவான் என்பதே ஆகும். சரிங்களா சார்? பண்ணுவாரு. தானே நின்று நடத்துதல் சுத்தமாயையில், தானே நின்று நேர்முகமா நட சுத்தமாயில், ஏனை இரு மாயைகளிலும் பிறரை கொண்டு நடத்துவன் எங்க அப்படின்ட்டார். தோற்றுவிக்கப்படுபவரை புத்திரர் என்கிறார். சிவன் தோற்றுவிச்சதுனால அவங்கள புத்திரர் அப்படின்னு சொன்னாராம் திருமுருக நாயனார் சொல்றார். அப்புறம் படைப்பானும் அப்படின்றது வந்து உம்மை தழுவிய எச்சம். புவனம் படைப்பானும் அப்படின்றத புவனம் படைப்பான் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணுமா, அது உம்மை தொகையா அது எடுத்துக்கணுமா. அப்புறம் ஆகவே ஏனை நால்வரும் தத்தமக்கு ஏற்ற வகையில் நின்று காத்தல் முதலிய தொழில்களை செய்வர் என்பது பெறப்பட்டது. பிரம்மாவை தவிர்த்த மீதி இருக்க நாலு பேர் இருக்காங்க இல்லையா, அஞ்சு பேர்ல, அதாவது மால் உருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், அவங்க வந்து அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் நின்று காத்தல் முதலியவற்றை செய்வர் என்பது பெறப்பட்டது. அதுவும் சிவன் ஆணையின் வழிதான் சொல்லிட்டு கடைசியா ஒரே வரையில இதனால் சிவபெருமான் படைத்தல் முதலியவற்றை செய்யுமாறு கூறப்பட்டது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு, விளக்கம் புரியும். ஆமா, சுத்தமாயை அசுத்தமாயை சுத்தம் அசுத்தம் கலந்த மாயை எல்லாத்துக்கும் ஆணையா இருப்பது சிவபெருமான் தான். நேரடியா காண்பார், இவங்களை வச்சு செய்வாரு, சங்காரை வச்சு பண்ணுவாரு, மத்தவங்களை வச்சு பண்ணுவாரு. ஆமா, தெளிவா இருக்கு. படைத்தல் சங்காரல் அருளல் அது எல்லாமே வந்து அந்த மீதி நாலு பேரை வச்சு சுத்த மாயை மட்டும் இவர் கையில வச்சுப்பாரு. ஆமா, மத்ததெல்லாம் நல்லா. அதான் சார், நல்லா இருக்கு. சிவசக்தி படை தலைப்பு, சிவசக்தி படைப்பில் நான்முகனிடம் பொருந்தி படைத்தல் அதான் தலைப்பு. புவனத்தை படைப்பது சிவன் சிவசக்தியாகும். அவர்களுக்கு நான்முகன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவர் மக்கள் ஆவார்கள். அவ்வாறு புவனம் படைக்கும் சிவசக்தியின் சுரூபமே நான்முகனாகவும் பிரபஞ்சத்தை படைத்து செம்மை செய்யும் புண்ணியமூர்த்தியாகும். அவ்வாறு பூனம் படைக்கும் சிவசக்தியின் சொரூபமே நான்முகனாகவும் பிரபஞ்சத்தை படைத்து செம்மை செய்யும் புண்ணியமூர்த்தியாகும் அப்படின்ட்டாங்க. அந்த இது வந்து பூமிசைன்றது இங்க பூவனத்தை படை, உங்க புத்தகத்துல வந்து இந்த பூமிசைன்றத படை உலகத்தை படைத்தவன் சொல்ற அப்படிதானுமா? அப்படிதான் பொருள் வருது. சிவசக்தியின் சொரூபம் தான்
நான்முகனாகவும் பிரபஞ்சத்தை செம்மை செய்யும் புண்ணிய மூர்த்தியாகும். அதாம்மா சிவனுடைய முதல்வர் ஐவர்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த ஐவர்ல அதுல ஐவர்ல ஒருவரா பிரம்மன் வராரு, அதனால அவரை கொண்டு படைக்கிறாரு. தட் மீன்ஸ் அவர் கொண்டு, ஆனா சிவசக்தியின் சுரூபமா இருந்து படைக்கிற மாதிரி சொல்றாங்க. நான்முகனே வந்து அவங்க மகன்றதுனால அவர்களை வச்சு படைக்கிறாரு. ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா, கலெக்டர் ஆர்டர் போட்டாலும் பிடிஓவோ தாசில்தாரோ செஞ்சா கூட கலெக்டர் ஆணை வழி நடந்ததுன்னு தான் போடுவாங்க பேப்பர்ல. இந்த பிடிஓ இந்த எல்டிசி இந்த யூடிசி இல்ல அந்த நேர்ல போய் செஞ்சாங்கன்னு போட மாட்டாங்க. அது மாதிரி அது மாதிரிதான் இவர் வந்து சிவன் ஆணை வழி இவங்க அஞ்சு பேர் செஞ்சாலும் கூட அது சிவன் செய்ததாக கொல்லப்படும் திருமூலர் சொல்றாரு. முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுத்தாதான், கலெக்டர் சொல்ற விஷயத்த கூட முதலமைச்சரோட பர்மிஷனோட தான் வருது, கலெக்டர் வந்து எடுக்க முடியாது, ஆலோசனை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும். அப்ப முதலமைச்சரா நம்ம வந்து நம்ம சிவபெருமான சொல்லிக்கலாம். அப்படி விளக்கத்தையும் படிச்சிருங்க சார். இறைவன் ஆணையால் அவன் கருத்தின் வண்ணம் தோன்றியவர், அதனால் பிரம்மன் முதலியவர் மக்கள் எனப்பட்டனர். ஓகே, அவங்க மக்கள் முதல்வர்கள், அத புத்திரர்ன்றாங்க, புத்திரர்கள் சொல்றாங்க, அவ்வளவுதான். அத மக்கள்னு சொல்றீங்க, மக்கள்னா குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க புத்திரர்கள். அது ஓகே, எனக்கு அதுக்கு அப்புறம் ஒரு டவுட். ஓகே, ஒருவன் சிவன் சக்தி படைக்கும் பொழுது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, வானம், விந்து, நாதம், சக்தி, சிவம் என்ற 9 கண்டங்களை படைப்பர் அப்படின்றாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு நிமிஷம், ஒருவன் ஒருத்தி சிவன் படைக்கும் போது, புது சென்டென்ஸ், படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து, அது என்ன சிவசக்தி நான்முகன் முதலியவர்? ஆமா, இவர் உங்க புக்ல எப்படி போட்டிருக்காங்க, சிவனிடம் இருந்து சிவசக்தி வந்த மாதிரி, சிவசக்தி கமா நான்முகன் கமா விஷ்ணு கமா அப்படி 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 சொல்றாரு. சிவன்ல இருந்து சிவசக்தி. ஆமா, அதான் உங்களுடைய புத்தகத்துல உங்க விளக்கம் வந்து வித்தியாசமா சொல்லியிருக்காரு. இல்லையே, ஆனா என்னோட 5 புதல்வர்கள்ல மகேஸ்வரன், ருத்ரன், அதெல்லாம் தானே கரெக்டா தானே சொன்னாங்க. அதற்குமா இந்த 9 பேர் சொல்றீங்க? அந்த 9 பேருக்கான கணக்குல வந்து சிவசக்தியும் கூட சேர்ந்து வருது, படிச்சு பாரு. அப்படி சொல்லல, எப்படி சொல்றீங்கன்னா, படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் கமாவே இல்ல, கமாவே தான் நான் சொல்றேன். படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, 5 6 விந்து, 7 நாதம், 8 சக்தி, 9 சிவம் ஓகே என்ற 9 கண்டங்களை படைப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவன் கருத்தின் வண்ணம் தோன்றியவர், அதனால் பிரம்மன் முதலியவர் மக்கள் எனப்பட்டனர், புல் ஸ்டாப். ஒருவன் ஒருத்தி சிவன் சக்தி, அது ஓகே. அப்புறம் படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து, சிவசக்தி நான்முகன் கருத்துப்படி சிவசக்தி நான்முகன் இவங்க கிட்ட இருந்து இந்த பஞ்சபூதம் வருது, அதுதான் 9 சொல்றாருல்ல. அதான் சார், அது புரியுது. அங்க இருந்து எங்க திடீர்னு நான்முகனை கொண்டு போய் சிவசக்தியோட கம்பைன் பண்ணாங்கன்னு யோசிக்கிறேன். சொன்ன உங்க ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, அந்த சிவசக்தியின் சொரூபமா பிரம்மன் சொல்லிட்டு சிவனிடமிருந்து சிவசக்தி, சிவசக்தி சிவனிடமிருந்து சிவசக்தி, அந்த சிவசக்தி எது? பிரம்மன் சிவனுக்கு சக்தி அப்படி கொடுக்கிறாரு அவர். பிரம்மனுக்கு வந்து சிவனுடைய சக்தியை கொடுத்து பிரம்மனை படைக்க சொல்றாரு, சிவனுடைய சக்தியை கொடுத்து விஷ்ணுவை காப்பாத்த சொல்றாரு, சிவனுடைய சக்தியை கொடுத்து மத்தவங்களுக்கு செய்ய சொல்றாரு. அப்படிதான் வருது. அப்படியே சரி சரி. சோ சார், இது திடீர்னு என்ன சார், இந்த 9ன்றாங்க, 9 கண்டம், 9 கண்டங்கள், நவகண்டம்னு பார்த்தோமே. இப்போ ஏற்கனவே பஞ்சபூதம், ஆமா பஞ்சபூதம்ல வந்து இவர் வந்து பிருத்வி வந்து எர்த், கரெக்ட்டா, மண், அப்புறம் அப்பு, அப்புன்றது நீர், நீர் தண்ணி, வாட்டர், வாட்டர் கண்டென்ட், தேயு தீ, நெருப்பு, தீ தீ நெருப்பு, நெருப்பு, வாயு, ஓகே வாயு, வாயு வாயு வாயுனே வந்துருச்சு, வானம், ஆகாஷ், சோ 5 சக்தி சிவம் விந்து நாதம். ஆமா, விந்து நாதம்ங்கிறது நம்ம சொல்றோம், விந்துங்கிறது நம்மளுடைய
இயக்கத்துக்கு காரணமா இருக்க ஆற்றல். நாதம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது சிவனா இருக்கிறது, நாதத்தை சிவன் சொல்லுவோம், விந்து வந்து சக்தியா சொல்லுவோம். அந்த இது ரெண்டும் ஏற்கனவே விந்து விந்து நாதத்தையே நம்ம சிவன் சக்தின்னு தானே சொல்றோம். அப்ப இவர் தனியா வேற சொல்றாரு, விந்து நாதம் சிவன் சக்தி சொல்லி ஒன்பது சொல்றாரு. ஆமா ஆமா, அதுதான் ஒன்பது வருது. இவர் கணக்குப்படி ஒன்பது சொல்றாரு. அந்த அது வந்து ஒன்பது கண்டங்கள் அப்படின்றாரு. அதாவது பூமியில இருக்கிற ஒன்பது கண்டங்கள்னு சொல்றாங்க. ஒன்பது கண்டம், இப்ப நம்ம சொல்றோம்ல கண்டங்களா பிரிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த பூமி, பூமியை படிச்சத சொல்றாரு. ஓகே, ஆக சார் இவங்க இவர் புத்தகத்துல வந்து அந்த பூமிசைன்றத பூமியின் விசை அப்படின்னு தான் கொண்டு வராரு சுமதி புத்தகத்துல. என்னோட புத்தகத்துல மலர் தாமரை மலர்ல உட்கார்ந்த சொல்றாரு. ஆமா, அவங்க அந்த புத்தகத்துல எப்படி வருது பூமி வந்து, பூமிசைங்கிற வார்த்தைக்கு வருது என்ன சொல்றாருன்னா, புவனம் படைப்பானும் புவனம் தான் சொல்றாரு. ஆமா, புவனம் சொன்னா சுமதி புக்லயும் புவனம் தான் இருக்கு. என்னோடதுல மட்டும் தான் தாமரை தாமரை மலர் மேல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மன் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, புரியுத, விளக்கமா இருக்கு. படைப்பு விஷயங்கள் வந்து நல்லா தெரிவாங்க. இந்த பாடல் வந்து பாடிடலாம். புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி அப்படின்னு பாடுவோம். அதே நேரத்துல புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே அப்படின்னு முடிக்கலாம். ஆனாய், பூமிசை ஆனாய், கொஞ்சம் வித்தியாசமா இருந்தனால அது ஏதோ ஒரு பிழையா கூட இருக்கலாம்னு தோணுது எனக்கு அந்த புத்தகத்துல. இல்ல ஆயானாய் கொண்டிருக்கு, அதனால தெரியல, அதுக்கு விளக்கம் கொடுக்கல அவங்க, அதனால தெரியல. சரி பாத்து, புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பானும் பூமிசை ஆனாய், புவனம் படைப்பானும் பூமிசையானாய், புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே, புவனம் படைப்பான் அப்புண்ணியத்தானே. அடுத்த பாடல் வருது, புண்ணிய நந்தி குருந்தி உலகெங்கும். புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும், தண்ணிய மானை வளர்த்திடும் சக்தியும், கண்ணியல் பாக கலவி முழுதுமாய், மண்ணியல் பாக மலர்ந்தெழும் பூவிலே. புண்ணியன் வருதா புண்ணிய நந்தி வந்ததா உங்களுதுல? புண்ணியன் நந்தி. ஓ, அப்படி வருதுல்ல, புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும், தண்ணிய மானை வளர்த்திடும் சக்தியும், கண்ணிய, ஆமா கண்ணியல் வருதா, என்ன வருது, கண்ணியல், கண்ணியல் இல்ல கண்ணியல், கண்ணியல், கண்ணியல் பாக கலவி முழுதா முழுதுமாய், மண்ணியல் பாக மலர்ந்தெழு பூவிலே, மலர்ந்தெழும் இருக்கா, மலர்ந்தெழு பூவிலேவா, எது மலர்ந்தெழும் அப்படின்ற அதுல இல்ல, இதுல பரவாயில்ல, அது இருந்தாலும் அது பொருள் எடுத்துக்கலாம், மறைபொருளாகவும் அது இருக்கும். புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும், புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும், தண்ணியமானை வளர்த்திடும் சக்தியும், தண்ணியமானை வளர்த்திடும் சக்தியும், கண்ணியல் பாக கலவி முழுதுமாய், கண்ணியல் பாக கலவி முழுதுமாய், மண்ணியல் பாக மலர்ந்தெழும் பூவிலே, மண்ணியல் பாக மலர்ந்தெழும் பூவிலே.
புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும். புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும். தண்ணியமானை வளர்த்திடும் சக்தியும். தண்ணியமானை வளர்த்திடும் சக்தியும். கண்ணியல்பாக கலவி முழுதுமாய். கண்ணியல்பாக கலவி முழுதுமாய். மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே. மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே. இதுல வந்து விளக்கம் வந்து சிவமும் சக்தியும் நிலமும் நீரும் போல கலந்து பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்றனர் என்பது உணர்ந்து கொள்க. இது ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது சேஞ்ச் ஆயிச்சு சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவமும் சக்தியும் நிலமும் நீரும் போல கலந்து பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்றனர் அப்படிங்கறத இந்த கருத்து சொல்லப்படுது. புண்ணியனாகிய சிவம் பொருந்திய உலகமெங்கும் மண்ணில் தன்மையை உடையதாகி வளர்ந்திருக்கும். சக்தியும் நீரிலும் ஆகி பூமி முழுவதும் கலந்திருக்கும். இங்கனம் சிவமும் சக்தியும் எண்ணப்படுகிற இயல்பாக இப்பிரபஞ்சத்தில் கலந்து விளங்கும் என்றவாறு. புண்ணியனாகிய சிவம் பொருந்திய உலகமெங்கும் மண்ணில் தன்மையை உடையதாகி வளர்ந்திருக்கும். மண்ணில் தன்மை இல்ல அந்த தன்மை போடல அவங்க ரெண்டு சொல்லி உடையதாகி வளர்ந்திருக்கும். சக்தியும் நீரின் இயல்பாகி பூமி முழுவதும் கலந்திருக்கும். சக்தி வந்து நீரின் இயல்பாகி பூமியில் கலந்திருக்கும். இங்கனம் சிவமும் சக்தியும் எண்ணப்படும் இயல்பு இயல்புன்னு போட்டு இப்பிரபஞ்சத்தில் கலந்து விளங்கும் என்றவாறு. அதுவும் சரி சார், இந்த பிரபஞ்சத்துல சிவன சக்தியும் கலந்துருக்குறாங்க. எப்படின்னா பிரபஞ்சத்துக்குள்ள எங்கேயுமே நீர் உலகம் முழுக்க பரவி இருக்கு, அது சக்தின்ட்டாங்க. சிவனை என்ன தன்மைன்னு என்ன தன்மை சொல்றாருன்னா மண்ணில் தன்மையுடைய மண் தன்மையில சிவனை சொல்றாங்க. சிவன் சொல்றாங்க சக்தி வந்து நீரா சொல்லிட்டாங்க. பூமி முழுவதும் கலந்திருக்கும். மண்ண வந்து சிவனும் நீரை வந்து சக்தி சொல்றாங்க. பூமி முழுக்க கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது விளக்கம் புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இங்கனம் சிவனும் சக்தியும் என்னப்படு இயல்பாக இருக்கிறார்கள் இப்பிரபஞ்சத்தில் கலந்து விளங்கும் என்றவாறு. இப்படிதான் கலந்து சரி சார். உங்கதுல என்னோட படிக்கிறேன் சார். புண்ணியனாகிய சிவபெருமான் உலகெங்கும் நிறைந்து எளிய உயிர்களை வளர்ப்பான். சரிங்களா சார். அவ்வாறே சக்தியும் சிவனது சங்கர் ஸ்வரூபமாய்
அவனோடு பூவில் மனம் போல. இங்கேயும் பூ வந்து பூமின்னு சொல்லல, மலர் தான் சொல்ற. பூவில், ஆமா பூவில் மனம் போல பொருந்தி எங்கும் நின்று அவன் கருதும் செயல்களை எல்லாம் செய்வாள். அவ்வளவுதான் முடிச்சாங்க. புண்ணியனாகிய சிவபெருமான் உலகெங்கும் நிறைந்து எளிய உயிர்களை வளர்ப்பான் அப்படின்னு போட்டாரு. அதாவது புண்ணிய நந்தி பொருந்தி உலகெங்கும் தண்ணிய மானை வளர்த்திடும் அப்படின்றதுக்கு எளிய உயிர்களை எல்லாம் வளர்ப்பான் சிவபெருமான் சொல்லிட்டாரு. ஆமா. அப்புறம் சக்தியும் கண்ணியல்பாக கலவி முழுவதுமாய், அதுக்கு வந்து சக்தியும் சிவனது சங்கல் ஸ்வரூபமாய், சங்கற்ப ஸ்வரூபமாய், அவங்களோட கலந்து ஸ்வரூபமாய், அவனோடு மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலேன்றதுக்கு அவனோடு பூவில் மனம் போல பொருந்தி எங்கும் நின்று அவன் கருதும் செயல்களை எல்லாம் செய்வாள் அப்படின்னு. புரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க அப்படின்னு. ஆமா, பூவின் மனம் போல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. ஆமா, இங்க பூமி சொல்லியிருக்காங்க. பூமி சிவன், நீர் வந்து சக்தி அப்படின்னு. ஆமா, இங்க தன்மை அப்படின்னு சொல்றது வந்து எளிமை அப்படின்னு அர்த்தமா. தண்ணிய மானைன்னு வருது இல்லைங்களா, அதுல வந்து எளிய எளிய உயிர்களை அப்படின்னு அர்த்தமா. தண்ணிய மானையா, இது வந்து ஏமானனை என்பது குறைந்து நின்றது. ஏமானன்றது ஆன்மா. இங்க வந்து ஏமானனை என்பது குறைந்து நின்றது அப்படின்ட்டாரு. எது கண்ணியல்பாக கலவின்றத ஆன்மான் போட்டாராம். ஆன்மான் அர்த்தமா உலகெங்கும் பொருந்தி என்றதனால் சிவபெருமான் ஐந்தொழில் செய்யும் கால் உலக உயிர்களோடு அத்துவிதமாய், அதாவது கலப்பினால் ஒன்றாய் பொருள் தன்மையால் வேறாய், கலப்பில் ஒன்று பட் பொருள் தன்மையால் வேறாய், உயிர்க்கு உயிராதல் தன்மையால் உடனாய் நின்று செய்வன் என்பதும் ஏமானனை வளர்த்திடும் என்றதனால் அவன் அவ்வாறு நின்று ஐந்தொழிலை செய்வது உயிர்கட்கு மலபாகம் வருவித்து அவைகளை வீடு அடைய செய்தல் பொருட்டே என்பதும் சக்தியும் கலவி முழுவதுமாய். எனவே அவன் தான் செய்யும் தொழில்கள் பலவற்றையும் தனது சக்தியால் செய்பவன் என்பதும் பூவில் மனம் போல என்றதனால் சக்தி அவனின் வேறு ஆகாது என்பதும் மரமும் காழ்ப்பும் போல குணகுணி பாவத்தால் இருத்திரப்பட்டு தாதான்மியமாய் நிற்கும் என பெறப்பட்டது அப்படின்னு போட்டார். அவ்வளவுதான் சார் போட்டிருக்காரு. அதாவது சிவன் சக்தியை சொல்லும் போது அவர் வந்து அவருடைய செயல்களை சொல்றாரு நினைக்கிறேன், விளக்கங்கள் கொடுக்கிறாரு. மண் எனும் பூதத்தில் சிறப்பு பண்பு நாற்றமாதல், மண்ணனுடைய சிறப்பு பண்பு வந்து வாசனை, வாசனையா பற்றி அதன் பற்றி மண் இயல்பு என்றார். பூவில் மண் இயல்பாக மலர்ந்தெழும் அப்படின்ற போது பூவில் வாசனை இயல்பாக மலர்ந்து வரும் என பொருள் கொள்க அப்படின்ட்டார். கடைசியா வந்து ஐந்தொழில் செய்யும் இடத்து சிவபெருமான் உயிர்களோடு நிற்கும் முறைமையும் அம்முறைமைக்கு துணையாகின்ற அவனது சக்தியின் நிலைமையும் அச்சக்திக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தொடர்பும் வகையும் கூறப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. கலந்திருக்கிறார். ஆமா ஆமா ஆமா, புரியுது. தலைப்பு வந்து சிவனும் சக்தியும் வெம்மையும் குளிர்ச்சியுமாய் உலகை காத்தல் அப்படின்னு தலைப்பு. சிவபெருமான் அறிவின் மயமாய் எல்லா பொருள்களிலும் பொருந்தியுள்ளான். குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றாள். சாரி, குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான். அவர் ஞானம், ஞானமா இருக்கிறாரு சிவன். இங்க வந்து குளிர், அவர் வந்து அக்னி வடிவார்னு சொல்றாருல்ல. தலைப்புல வந்து வெம்மையும் குளிர்ச்சியுமா ரெண்டு பேரை காக்குறாங்கன்னு சொல்லிட்டாரு. நீ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து சிவபெருமான் அறிவின் மயமாய் எல்லா பொருள்களிலும் பொருந்தியுள்ளான். ஓகே, எல்லா அறிவா இருக்காரு எல்லா பொருள். அடுத்தது குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான் அப்படின்னா எனக்கு புரியல. அப்படி கிடையாது, குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருள். நீயா மாயா அப்படின்னு பிரிக்கிற, அப்படி பிரிக்க கூடாது. நான் பேர் மாதிரி படிக்கிற மாயான்னு இல்ல, மாயா காரிய பொருள். மாயா காரிய பொருளை அவர் வந்து அப்புறம்
குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான். ஓகே, அறிவாற்றலையும் அப்ப காத்தருள்றான். ஓகேவா, குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான். அது என்ன மாயா காரிய பொருள் அப்படின்னு புரியல ஸ்டில். ஓகேவா, மாயா காரிய பொருள் அப்படின்னா என்னன்னு தெரியல. குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான். அடுத்தது சக்தியும் கண்ணோட்டமுடன் எல்லாவற்றிலையும் கலந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விரிந்து எழுவாள். வியாகிருதியிலே விரிந்து எழுவாள். சக்தியும் கண்ணோட்டம் வியாகிருதி சக்தியும் கண்ணோட்டமுடன் எல்லாவற்றிலும் கலந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விரிந்து எழுவாள். அது முடிச்சாங்க. அப்புறம் விளக்கத்துல வந்து கண் இயல்பு இரக்கம் நம்ம திருக்குறள்லயே கண்ணுக்குரிய அன்புக்கு வந்து கண்ணோட்டம்னு தான் தலைப்பு இருக்கு. கண் இயல்பு இரக்கம் இரக்கம் மண் இயல்பு தாங்கும் தன்மை. ஓகேவா, அப்புறம் சிவம் புவனங்களில் பொருந்தி விளங்கும். சிவம் புவனங்களில் பொருந்தி விளங்கும். சக்தி அவற்றில் பொருந்தி வெப்பத்தை நீக்கும் குளிர்ச்சி போல் இருந்து வளர்ப்பாள். பொருந்தி விளங்கும் சக்தி அவற்றில் பொருந்தி வெப்பத்தை நீக்கும் குளிர்ச்சி போல் இருந்து வளர்ப்பாள் அப்படின்னு முடிச்சாங்க. நந்தி சிவபெருமான் வியாகிருதி மேல் ஏழு உலகையும் கூறும் மந்திரங்கள் தான் வியாகிருதியா. சோ மேல் ஏழு உலகையும் கூறும் மந்திரங்களா. அப்ப என்னோடதுல வந்து வியாகிருதின்ற லைன் வந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விருந்து எழுவாள். அப்ப ஏழு உலகங்களிலையும் விருந்து இருப்பா அப்படின்னு சொல்றேன். மேல் ஏழு உலகம், அதே மாதிரி பாதாளத்துல ஏழு உலகம், மேல ஏழு மொத்தம் வந்து 14 லோகம். அப்படின்னா கீழ் ஏழு உலகத்தை ஏன் சொல்லல? உலகையும் கூறு மந்திரங்கள் தான் வியாகிருதி. சோ அங்க வந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விருந்து எழுவாள்ன்றாங்க. சக்தியும் கண்ணோட்டமுடன் எல்லாவற்றிலும் கலந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விருந்து. அப்ப கீழ அன்போட அந்த உலகங்கள்லதான் வந்து உயிரினங்கள் இருக்கும், உயிர் இருக்கும், அவங்களால படைக்கப்பட்ட, அதனால வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி அந்த மாயா என்ன சொன்ன மாயா குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்ற. மாயா காரிய பொருள்னா ஏற்கனவே தான் சொல்லிருக்கேன். மாயா மாயை அப்படின்னா என்ன? நாளைக்கு இருக்குமா இருக்க மாட்டா, இருக்கிறது எதுவுமே இப்ப தெரியாது, அதுதான் மாயா. என்னைக்கு சாக போறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, எல்லாம் எதுவுமே தெரியாம மறைக்கப்பட்டு இருக்குது இல்ல, அதுதான் மாயா. வை குளிர்ச்சி பொருந்திய மாயா காய பொருளை காரிய பொருளை வை குளிர்ச்சி பொருந்திய. ஆமா, நாளைக்கு நீ செத்துடுவேன்னு தெரிஞ்ச உடம்பு சூடாயிடும். குளிர்ச்சி பொருந்த மாயா காரியம், அதாவது மாயா காரியங்களை இருட்டோட ஒப்பிடுவாங்கம்மா. இருட்டுக்குதான் மாயா காரியங்கள் வந்து இருட்டோட ஒப்பிடுவாங்க. இருட்டு வந்து எப்பவுமே வந்து குளிர்ச்சி பொருந்தியதுதான். அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரிதான் சிவபெருமான் அறிவின் மயமா எல்லா பொருளும் பொருந்தியது. குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கின்றான். ஓகே, வந்து அந்த அந்த மாயை இல்லைன்னா நம்மளால அமைதியா இருக்க முடியாது சார். எல்லாமே இல்ல சார், பிறந்து நம்மளுக்கு அறிவு வந்த உடனே 10 வயசுல என்ன நடக்கும், 15 வயசுல என்ன நடக்கும், யாரு மனைவியா வருவாங்க, அது மாதிரி என்ன உத்தியோகம் அப்படிலாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளால இருக்கு. அப்புறம் என்னைக்கு மரணம் வரும், என்ன நோயில எவ்வளவு நாள் படுப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நடக்கும், உண்மைதான், பட் அது தெரியாம மறைக்கப்படுது. அதுதான் வந்து மாயா. மறைத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு, மறைத்தல். அது வந்து சிவனுடைய தொழில ஒண்ணு, மறைத்தல் அருளல். மறைத்தல் அருளல் சொல்றோம்ல, அதுதான் அது, அதுதான் மாயா காரியம். மாயா காரியம் ஆனா பட் அந்த காரியங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அது அந்த நேரம் வர்ற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. சூப்பர், நல்லா இருக்கு. மாயா காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே மாயா காரியங்கள் பத்தி புரிஞ்சிருச்சுன்னா பயப்பட வேண்டாம் எதிர்காலத்தை பத்தி. ஆமா, நம்ம நினைக்கவே மாட்டோம் சார். கிளாஸ்ல வந்து கடைசி பெஞ்சில் உட்கார்றவனா இருப்பான், அவன் தான் நம்மளா கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சு ஒரு 25 வயசுல ஒரு வாத்தியாரா போய் உட்காந்து 25,000 சம்பாரிச்சோம்னு நினைச்சா, நம்ம கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிறோம், தடி திடீர்னு போட்டு ஒரு பிரெட் கடையை வச்சு பேக்கரி ஆரம்பிச்சு அவன் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பான். அது மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றது,
நம்ம அது அது வந்து அவனுக்கு அவன் செய்த நல்வினை தீவினையில அவனுக்கு வந்து அமையுது பாரு. அது சொல்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அதே என்ன நினைப்போம், அவன் எல்லாம் கடைசி பெஞ்சுக்காரங்களாம் ஒரு மாதிரி ஏளனமா பேசுவான். அவங்க கிட்ட எல்லாம் போய் நான் எங்க வீட்லயே போல போய் அவங்க கூட எல்லாம் சேரத முட்டா பையன், அவங்க கூட எல்லாம் சேர்ந்தா நீ படிக்கிறதையும் கேட்டு போயிடுவேன்னு திட்டுவாங்க. கடைசியில பார்த்தா அதே 20-25 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் பெரிய ஆளா இருப்பான், ஒரு ஹோட்டல் வச்சு பெரிய லட்சாதிபதி ஆயிருப்பான், ஒரு பேக்கரி வச்சு லட்சாதிபதி, நம்மளை விட அதிகமா சம்பாதிப்பான். அது சொல்ற அனுமானிக்க முடியாது. நல்லா இருக்கு விளக்கம், நல்லா தெளிவா தான் இருக்கு இந்த பாடல், நல்லா இருக்கு. சரிங்க சார், அப்படியே பாடிடலாம். பாடி. புண்ணிய நந்தி பொருந்தி உலகெங்கும், புண்ணிய நந்தி பொருந்தி உலகெங்கும், தன்னியமானை வளர்த்திடும் சக்தியும், தன்னியமானை வளர்த்திடும் சக்தியும், கண்ணியல்பாக கலவி முழுதுமாய், கண்ணியல்பாக கலவி முழுதுமாய், மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே, மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே. அடுத்தது வந்து நீரகத்தின்பம் திறக்கும். இது இது இன்னொரு கோணத்துல பாக்கலாமா சார்? சிருஷ்டின்றதை விட்டுட்டு நம்ம உலக வந்து நம்ம உடம்போட எடுத்துக்கோங்க. உலகு உலகுன்றது நம்ம உடம்போட உடம்போட. புண்ணிய நந்தி பொருந்தி உலகெங்கும் இருக்கலாமான்னு ட்ரை பண்ணி பாக்கலாம். இந்த உடம்பு, இந்த உடம்பு முழுக்க வந்து சிவபெருமான் வந்து பொருந்தி இருக்கிறார் எல்லா இடங்கள்லயும். மூலாதாரம் தொட்டு சகசிரதாரம் வரைக்கும் வரைக்கும் உலகெங்கும் இருக்கிறாரு. புண்ணிய நந்தி பொருந்தி இருக்காரு, ரைட்டா? முதல் வரிக்கு. அப்புறம் தன் இயமானை, இயமானனை வளர்த்திடும் சக்தியும். இயமானன்றது வந்து என்னன்னா எஜமான் அர்த்தம். தமிழ் சொல் வந்து இயமானன். நம்ம சிவ சிவ மாணிக்க வாசகரனுடைய திருவாசகத்துலமா முதல்ல சிவபுராணத்துல வருமான இயமானன் வரும்ல, அதுக்கு வந்து இயமானன்ன்றது என்னன்னா வடமொழியில இருக்கிற எஜமானன் என்கிற சொல் தான் இயமானன், தலைவன் எஜமானன் சொல்றது. அங்க தன் இயமானனை வளர்த்திடும் சக்தியும் அப்படின்னும் போது, இப்போ சிவன் வந்து உடம்பு எல்லாம் இருந்தாலும் அங்க வந்து நமக்கு ஓரளவுக்கு குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு வேணும்ல, வெப்பம் மிகுதியா போக கூடாது இல்லையா? அந்த அந்த மாதிரி அந்த குளிர்ச்சிய குளிர்ச்சி என்ற அந்த குளிர்ச்சி என்ற தலைவன், அதாவது சிவனுக்கு அடுத்தது அது வந்து பராசக்தியை வளர்க்கிறார். அந்த குளிர்ச்சியை வளர்க்கிறவ பராசக்தி அப்படின்னு சொல்லலாம், சக்தியும். அப்புறம் கண் இயல்பாக கலவி முழுவதுமாய் அப்படின்னா ரொம்ப அன்பு, கண் இயல்புன்னு நம்ம சொன்னல கருணை, அந்த இயல்பாக ஆத்மா முழுவதுமாய், இந்த ஆன்மாவின் கலவின்றதுக்கு கலவின்றதுக்கு ஆத்மான்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, நம்ம ஆமா ஆத்மா முழுவதுமாய் மண் இயல்பாக மலர்ந்தெழும் பூவிலே. மண் இயல்பு என்னன்னா திடம், திடம் தானே மண்ணு, மண்ணோட இயல்பு எது? திடமாக அந்த பூ, எந்த மலர்ந்தெழுகின்ற இந்த பூவில திடமாக அமர்ந்திருப்பான் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். எப்ப இந்த உடம்புல முழுக்க இருக்கிற சிவன் வந்து அங்க வந்து திடமாக வந்து அமர்ந்திருப்பான் அப்படியும் கொள்ளலாம். அது வரும் தானே சார்? நல்லா இருக்கு, வரும் தான். அற்புதமான இந்த உடல் கூறுகளை வைத்துக் கொண்டு சொல்றீங்க. உடல் கூறுகளை வச்சு இந்த உலகம், இந்த உடல் உலகம் இருக்கு. இந்த உலகத்துல வந்து நீங்க சொன்ன அந்த கருத்துப்படி பாத்தீங்கன்னா இந்த தேகத்தினுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய சகசராத்திர பூவிலே எழுந்தருள் இருக்கிறார் இறைவன். அது வந்து எப்படி திடமாக மண்ணியாக மண்ணியன்னா திடமான மண்ணுங்கிறது இளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கருணை வடிவமா இருக்காரு. கலவிங்கிறது ஆன்மாவை குறிக்கிறது, ஆன்மா கருணை கடலா இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள சக்தி வந்து விளங்கி இருக்கு. சக்தி வந்து எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியான நிலையில விளங்கி இருக்கு, வளர்ந்துருக்கு. தன் ஏமானன்றது எஜமானன், தன்னுடைய உடம்புடைய எஜமானனா இருக்கிறாரு சிவன். நல்லா அற்புதமான வித்தியாசமான கோணங்களை சிந்திப்பதுதான் நிச்சயமா. திருமூலரை பாத்தீங்கன்னா பன்முக பார்வைன்னு தான் சொல்றாங்க.
அப்பதான் அது தமிழை பயன்படுத்துறாரு. இப்ப நாமே பாக்குறோம்ல சார், மூணு புக்ல மூணு விதமா இருக்கு. அப்போ இப்ப நாலாவது புக் வந்தது அதுலயும் ஒரு வித்தியாசம் நிச்சயமா தெரியும். அதுல வந்து ஓலச்சி ஒடியில எப்படி இருக்கு, இப்ப எப்படி எல்லாம் மாத்திருக்குன்னு சொல்லிட்டு வரேன். இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல, இது டவுட் வருது இல்ல, இதுல வந்து நம்ம சொல்றோம் புண்ணியன் போட்டிருக்கா புண்ணியர் போட்டிருக்கா நம்ம கேப்போம்ல, அதுல சொல்லிடுவாரு ஆங்கிற ஓலச்சுடியில புண்ணியன் தான் எழுதிருக்கு, இதுல நம்ம இப்ப மாத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த ஆசிரியர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. நிச்சயமா நல்லா இருக்கு. அடுத்த பாடல், அடுத்த பாட்டுக்கு போலாம் சார். நீரக தின்பம் பிறக்கும் நெருப்பிடை, காய் கதிர் சோதி பிறக்கும் அக்காற்றிடை, ஓர் உடை நல்லுயிர் பாதம் ஒலி சக்தி, நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. இதுல வந்து காயத்தில் சோதி வேற என்ன இருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு. காயத்தில் என்ன போட்டிருக்கு இல்ல சார், இங்க காய் கதிர் சோதின்னு போட்டிருக்கு. அது மாறி இருக்குல்ல, காய் கதிர் சோதி காயத்தில் சோதி, அது மட்டும் மாறி இருக்கு. இதுல என்னன்னு அது ஒண்ணுதான் மாறி இருக்கு. திருவாவடுதுறையில் திருவாவடுதுறையில காயத்தில் சோதி தான் போட்டிருக்கு. எதுவும் தெரியல, அது ராயிட்டு. காயத்தில் சோதிங்கிறதுக்கு பதில் காய் என்ன சொன்னீங்க, காய் கதிரா, காய் கதிர் சோதின்னு போட்டிருக்கு. காய் கதிர்னு எழுதிருக்கு, அதையும் பார்ப்போம் என்னன்றத பார்க்கலாம். ரெண்டுமே படிச்சிருவோம், அது மட்டும் தான் மாறி இருக்கு, மற்றதெல்லாம் கரெக்ட். நீரகத்து நீர் அகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, காய் கதிர் சோதி பிறக்கும் அக்காற்று இடை இடை. ஆமா ஆமா, அக்காற்று இடை. ஓர் ஓர் உடை ஓர் ஓர் உடையா? ஆமா, ஓர் உடை நல்லுயிர் பாதம் ஒலி சக்தி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உடைன்னு போட்டாருன்னு நினைக்கிறேன் ஆசிரியர். இதுல இல்ல ஓர்வு உடைன்னு போட்டிருக்காரு, பிரிச்சுட்டாரா? ஓர்வு உடை சேர்த்துடணும். ஆமா, ஓர் உடைன்னு படிக்கணும். அப்படின்னா ஓர் உடை நல்லுயிர் பாதம் ஒலி சக்தி, நீர் இடை மண்ணின் நிலை பிறப்பாமே. ஆமா, படிச்சிருவோம், அதுக்கப்புறமா அதனுடைய மாற்றம். சரிங்க சார். நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, காய் கதிர் சோதி பிறக்கும் அக்காற்று இடை, காய் கதிர் சோதி பிறக்கும் அக்காற்றிடையிலே, ஓர் உடை நல் உயிர் பாதம் ஒளி சக்தி, ஓர் உடை நல் உயிர் பாதம் பாதம் ஒளி சக்தி, நீர் இடை மண்ணின் நிலை பிறப்பாமே. நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. இதுல ஒண்ணே மட்டும் மாத்திக்கலாம், அதாவது காய் கதிர்க்கு பதில் காயத்தில் அப்படிங்கறது படிச்சிருவோம், மத்ததெல்லாமே அதே. சரி சரிங்க சார். நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பிடை, காயத்தில் சோதி பிறக்கும் அக்காற்று இடை, காயகோதி பிறக்கும் அக்காற்றிடை, ஓர்வு உடை நல் உயிர் பாதம் ஒளி சக்தி, ஓர்வு உடை நல்லுயிர் பாதம் ஒலி சக்தி, நீர் இடை மண்ணின் நிலை பிறப்பாமே, நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. இதுல விளக்கம் பார்க்கலாம். நெருப்பின் கண் குளிர்ச்சியாகிய இன்ப வடிவமான நீர் பிறக்கும், நெருப்பின் கண் குளிர்ச்சியாகிய இன்ப வடிவமான நீர் பிறக்கும், ஆகாயத்தில் தோன்றிய உணர்தலாகிய நல்ல ஆன்மாவை அடியாகவும் ஒளி
ஒளியை சக்தியாகவும் கொண்ட ஆகாயத்திலிருந்து காற்றில் ஒளி வடிவமாகிய தீ பிறக்கும். விளக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு தடவை படிக்கலாமா? நெருப்பின் கண் குளிர்ச்சியாகிய இன்ப வடிவமான நீர் பிறக்கும். ஆகாயத்தில் தோன்றிய உணர்தலுடைய நல்ல ஆன்மாவை அடியாகவும் ஒளியை, சவுண்ட், ஒளியை சக்தியாகவும் கொண்ட, ஒளி சக்தியாக கொண்ட ஆகாயத்திலிருந்து காற்றில் ஒளி வெளிச்சம், ஒளி வடிவமான தீ பிறக்கும். நீரில் எல்லாவற்றையும் தாங்கும் தன்மையுடைய பூமியின் பிறப்பு உண்டாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. நெருப்பிடை அகத்தின்பம் நீர் பிறக்கும் என கூட்டி தீயிலிருந்து நீர் தோன்றும், தீயிலிருந்து நீர் தோன்றும் அப்படின்றாரு. அந்நீர் குளிர்ச்சியாகிய இன்பத்தை அகத்தில் உடையது என்பது பொருளாக கொள்க. ஓர்வு உடை, உங்களுக்கு அப்படிதான் பிரிச்சு சொல்லியிருக்காங்க, ஓர்வு உடைன்னா இருக்குல்ல, அதை குறித்து பிரிச்சிருக்காரு ஆசிரியரும் பிரிச்சு சொல்றாரு. ஓர்வு உடை நல் உயிர் பாதம், உணர்வுடைய நல்ல ஆன்மாவை அடியாகவும், அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அவரு. ஓர்வு உடை நல் உயிர் பாதம் அப்படின்னா உணர்வுடைய நல்ல ஆன்மாவை அடியாகவும், ஒளி சக்தி, ஒளி சவுண்டு சக்தி, ஒளியை சக்தியாகவும் கொண்ட காயம் என ஆகாயத்திலிருந்து அடையாக்குக என்ன பொருள் தெரியல, ரைட், ஆகாயத்துக்கு அடையாக்குக அப்படின்னு சொல்றாரு. காயம்ங்கிறது ஆகாயம்னு சொல்றாரு, காயத்துக்கு ஆகாயம் சொல்றாரு. அக்காற்றிடை சோதி பிறக்கும் என கூட்டி பொருள் கொள்க. நீரிடை நிலை, இன்னும் இருக்கு விளக்கம் கொடுக்கிறாரு இவர் கொஞ்சம். இப்ப வந்து காய் கதிர்னு சொல்லாம காயம்னு சொல்றாங்க, காயம்னு சொல்றாரு, காயம்னு சொல்றாரு, ஆகாயம்ன்றாரு. அதுக்காக விளக்கம் என்ன சொல்றாங்க, காய் ரெண்டாவது வரி படிங்க பாட்டுல வந்து, இதுல சொல்ல வரீங்களா, காயத்தில் சோதின்னு தான் இருக்கு இதுல, காயத்தில் சோதி, காயம்னா அப்ப அங்க உடம்பு தான் சார், உடம்பு தானே வருது. ஆமா, இங்க வந்து காய் கதிர்னு போட்டிருக்காரு, காய் கதிர் போட்டிருக்கு இங்க, அதுதான் அதான் வித்தியாசப்படுது. இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், அது கொஞ்சம் சின்னதுதான், நான் சொல்லிடுறேன். நீரிடை நிலை மண்ணின் பிறப்பாம், நீரிலிருந்து நிற்றலை உடைய பூமியின் தோற்றமாம் என்பது. நீரிடை நிலை மண்ணின் பிறப்பாம், நீரிலிருந்து நிற்றலை உடைய பூமியின் தோற்றம் என்பதாம். புரியுதுங்களா இந்த விளக்கம்? இங்கனம் ஆன்மாவிடமாக ஆகாயமும், ஆகாயத்திலிருந்து வாயு தேயு அப்பு பிருத்திவி முதலியவை ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றும் என்றது காரியத்தின் குணம், காரணத்தில் இருக்க வேண்டும். காரியத்தின் குணம் காரணத்தில் இருக்கணும், காரணத்தில் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தால் பிருத்திவிக்குள்ள கந்தாதி குணங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். கந்தாதிங்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, புதுசா இருக்கு வார்த்தைகள்லாம் நம்ம தேடி எடுக்கலாம். ஆமா, நிச்சயமா. பிருத்திவிக்குள்ள மண்ணுக்குள்ள மண்ணுன்னா நமக்கு தெரியும், கந்தாதி குணங்கள் ஆகாயத்திற்கும் அமைதல் வேண்டும், ஸ்பேஸுக்கும் வேணும். ஆகாயங்கிறது ஸ்பேஸ், கை நம்ம சொல்றோம், அதுக்கும் வேணுமா? மண்ணுக்குள்ள கந்தாதிங்கிற ஒரு குணம் சொல்றாரு. கந்தாதிங்கிறது என்னன்னு தெரியல, கந்தாதிங்கிற குணம் அது தெரியல, அது பார்க்கலாம். அமைதல் வேண்டும். அங்கனம் அமையின் அவை இரண்டுக்கும் வேறுபாடில்லையாம். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது ரெண்டுக்கும் அங்கனம் ஆகாமையானும், ஆன்மாவாகிய சித்து பொருளின்றும் ஆகாயமாகிய சடம், ஆகாயமாகிய சடம் தோன்றுமென்றல் அமையாமையானும், அதே மாதிரி அமையாமல் இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஆழமான தமிழ். அமையாம ஆனாலும் பின்னாதி பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஒத்து தோன்றும் என்றல், பின்னாதி பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஒத்து தோன்றல் என்றல், பொருந்தாதாயினில் இக்கூற்றுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பூதத்தின் ஏக தேசத்தின் தன்மை ஏனைய பூதங்களிலும் சிறிது வியாபித்திருக்க தோன்றும். ஒரு பூதத்திலிருந்து இன்னொரு பூதம் வந்தது, அதனால அதோட தன்மை அதுல இருக்கும், இருக்குன்றாரு. நீர்ல தன்மை நெருப்பு இருக்கலாம், நெருப்புல தன்மை நீரும் இருக்கலாம், பூமி தன்மை நீரும் இருக்கும் நெருப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தன்மை இருக்குன்னு சொல்றாரு இவருடைய கருத்துப்படி, இவர் ஆசிரியர் என்று கொள்க. இவற்றின் விரிவையும் விளக்கத்தையும்
அமைதியையும் சிவஞான போத பாட்டில் காண்க. சிவஞான போதத்துலதான் அது நிறைய அது மாதிரி இருக்கும் நிறைய. நீரின் கண் சுவை என்னும் பண்பாகவும் நீரகத்து இன்பம் அப்படின்றத சுவைன்னு சொல்றாரு. நீரகத்தின் இன்பம் வந்து சுவை. அவ வந்து அது வந்து சக்தி அப்படி இருக்கலாம். சக்தி நீரின் கண் சுவை என்னும் பண்பாகவும் நெருப்பின் கண் எரிகின்ற ஒளி பெரியளி ஒளி என்னும் பண்பாகவும் நெருப்புல வந்து லைட் வருது இல்லைங்களா அதுல ஒளி என்ற பண்பாகவும் காற்றின் கண் ஊறு தொடு உணர்வு வாயு வந்து நம்ம உடம்புல படுது இல்லைங்களா தொடு உணர்வு உணர்வு அதாவது ஊறு ஸ்பரிசம் ஊறு என்னும் பண்பாகவும் வானின் கண் ஒலி சவுண்ட் என்னும் பண்பாகவும் விளங்குவாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மண்ணை தவிர்த்து மீதி நானும் சொல்லிட்டாங்க சார். நீரின் கண் சுவை, நெருப்பின் கண் ஒளி, காற்றின் கண் ஸ்பரிசம், வானின் கண் ஒலி விளங்குவாள் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. நீரால் சூழப்பட்ட மண் என்னும் போதத்தில்தான் பல்வேறு நிலைகளை உடைய உயிர்கள் தோன்றி வளரும். நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே அப்படின்றத நீரால் சூழப்பட்ட மண் எனும் போதத்தில்தான் நிலை பிறப்பாமேன்றதுக்கு பல்வேறு நிலைகளை உடைய உயிர்கள் தோன்றி வளரும் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான். அப்புறம் அது அது அதோட பொருள் தெளிவுரைக்கு முடிச்சிட்டார் சார். விளக்க உரையில எனவே எஞ்சிய நாற்றம் அதன் கண் உள்ளது என்றார் ஆயிற்று. எஞ்சிய நாற்றம் எது அது சுவையை இன்பம் என்றார். சுவையை இன்பம் என்றார். ஆமா. அப்புறம் உயிர் பண்பாகிய உணர்தல் தன்மையில் முதலாவது ஊற்று உணர்வேயாகில் அதனையே உயிர் என்றார். உயிர் பண்பாகிய உணர்தல் தன்மையில் முதலாவது ஊற்று உணர்வே ஆகலின் அதனையே உயிர் என்றார். ஊற்று உணர்வு முதல் என்பதனை ஓரறிவு உயிர் என்பவை பற்றி அறிக. ஊற்று உணர்வு அப்படின்னா நான் ஊற்றுன்னா பொதுவா பூமியில இருந்து அந்த பெரிய இற்று பெரிய இற்று அதாவது ஊற்று தண்ணி ஊத்து வருது அதை சொல்றாரு. அதை சொல்றாரு. உயிர் பண்பாகிய உயிர்களினுடைய பண்பு வந்து உணர்தல் தன்மை. அந்த உணர்தல் தன்மையில முதலாவது வந்து ஊற்று உணர்வே ஆகலின் அப்படின்னு போடுறார். ஊற்று உணர்வுன்றது என்னது? அதுவும் தொடு உணர்வு தானா? ஊற்று உணர்வு. ஊற்று உணர்வுனா அது சுரக்குதுன்னு அர்த்தம்ல. ஊற்றுதல்னா சுரக்குறது. அல்லது சுரக்குறது இல்ல அது அது அப்படியே எடுத்துக்கலாம் சார். ஏன்னா அது உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு ஊறி வரும். அது திரவம் நம்ம சொல்றோம். ஆமா, ஏதோ ஒரு திரவம். ஆக ஓரறிவு உயிர்ல இருந்து ரெண்டறிவு உயிர் அந்த மாதிரி என்ன சொல்லும் போது எல்லாத்துலயும் அது அது உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு ஊறி வருது வருது வருது. ஆமா, அது அததான் சொல்றாரு போலகுது. ஊற்று உணர்வே ஆகலின் அதனையே உயிர் என்றார். அதனால அது உயிர் நாராம். ஊற்று உணர்வு முதல் என்பதனை ஓரறிவு உயிர் என்பவை பற்றி அறிக. ஓரறிவு ஒரு ஒரு அறிவு உயிர் ஓற்றுணர்வுதான். ஆமா ஆமா. ஓர்வு உடை நல்லுயிர் என சிறப்பித்தலும் அது பற்றி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான விளக்கம் அது. ஆமா, ஓர்வு உடை அப்படின்னா ஓரறிவு உடைய நல்லுயிர் அப்படின்னு எடுத்துக்கணுமா என்று சொல்றாரு. இதுல கொஞ்சம் தெளிவு இத கொஞ்சம் நல்ல விளக்கமா. ஓர்வு உடை நல்லுயிர் பாதம்ன்றதுக்கு உணர்வுடைய நல்ல ஆன்மா அடி அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இல்ல உணர்வுடைய பாதம்ன்றதுக்கு அடின்னு சொல்றாரு. அது முதலாவதாகிய பூதத்தை உணர்த்தியது.
முதல் அதுன்னு சொல்லிட்டு வருது இல்லை, இங்கே எங்க முதல் அதுன்னு வருது, நல்லுயிர் பாதம் ஒளி சக்தி இல்லை பிறப்பாமே இல்லையே, அது என்னமோ சொல்றாரு. உலகத்தோற்றம் முதலியவற்றை நம்மனோர் காணும் இவ்வுலகியல்பில் வைத்தே உணர்த்துகின்றாராதலின் நீரிடை மண் எனவும் மண்ணின் நிலை பிறப்பாம் எனவும் கூறினார் அப்படின்னு போடுறாரு. இதுல வந்து திருமுறை பத்து பத்தாம் திருமுறையின் பாட்டு இல்ல பாட்டு நம்பர் 382, இதுக்கு முன் பாட்டு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி சொல்லணும் இல்ல, என்னோடதுல வந்து ரெண்டு பாட்டுக்கு, உங்களுக்கு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி பாருங்களேன், அதுக்கு முன்னாடி அதாவது அது கரெக்ட், மானின் கண் வானாகின்னு போட்டிருக்காருல்ல அந்த பாட்டுல சொல்றாரு, அந்த பாட்டுக்கு சொல்றாரு, அதை போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கிறாரு. என்றார் போல இன்பம் ஜோதி உயிர் ஒலி என்பவற்றில் ஆய் என்பது விரிக்க, மேல் சிவசக்தியே உலகை பலவாறு ஆக்கி நடத்தும் என்பதற்கு ஏற்ப இங்கு சக்தியே இவ்வாறு வெளிப்பட்டு நிற்கும் என ஒற்றுமை பற்றி கூறினார். அவ்வளவுதான். இதனால் மேல் தோற்றம் கூறப்பட்ட பூதங்களின் பயப்பாடு கூறப்பட்டது. இடை நின்ற இரண்டு திருமந்திரங்கள் இயைபுடையவற்றை இடையே விதந்திரமாம். அது எதை சொல்றார், அதாவது அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டையும் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஷார்ட்டா நீங்க சொன்ன விஷயத்துல தன் மாதிரியே முதல்ல எடுத்து சொல்லிட்டாரு. சுவைனா அவர் வந்து அந்த நீரோட தொடர்புடுறாரு. இப்ப தலைவா சுரக்குது, சுவைக்கு தலைவா சுரக்கலன்னா சுவை நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அதை வந்து சொல்றாரு, தன் மாத்திரை தான் அவரு ஆரம்பத்துல இருந்து வலியுறுத்துறாரு. உங்க ஆசிரியர் சொல்றது தன் மாத்திரையில இருந்தா இந்த பஞ்சபூதமே வந்திருக்குன்னு சொல்றாரு. ஒன்னுல இருந்து ஒண்ணு இருந்து வரல, ஒன்னு தன் மாத்திரை. அது மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க, தன் மாத்திரை மட்டும் படிச்சிருக்கு. இதுல சொல்லிருக்கீங்களே நீர் சுவைன்னு சொன்னீங்களே, அதான் சக்தி நீரின் கண் சுவை என்னும் பண்பாகவும், நெருப்பின் கண் எரிகின்ற ஒளி என்ற பண்பாகவும், காற்றின் கண் ஊறு என்ற பண்பாகவும், வானின் கண் ஒளி என்ற பண்பாகவும் விளங்குவாள். இந்த பேசலதான் விளக்கமே சொல்ல வர்றாரு. அதாவது தன் மாத்திரை மூலமா தான் இந்த பஞ்சபூதம் எல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு இந்த ஆசிரியர். அண்டத்துல வந்து தன்மாத்திரைகளை சொல்றத நம்ம பிண்டத்துல சொல்லும்போது இந்த மாதிரி ஆமா சொல்றாரு. அந்த மாதிரி அதான் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். மத்தபடி இது ரொம்ப கொஞ்சம் உள்ள போகும்போது அது கொஞ்சம் நீர் பகுதியான மணிப்பூரகத்தில் புருஷனுக்கு இன்பம் உண்டாகும். அவர் இதுல யோகத்துக்கு வந்தாரு. அக்னி விளங்கும் அநாகதமான நெஞ்சிலே ஒளி வீசுகின்ற கிரணங்கள் உண்டாகும். அக்னி விளங்கும் அநாகதமான நெஞ்சிலே ஒளி வீசுகின்ற கிரணங்கள் உண்டாகும். வாயு விளங்கும் விசுத்தியில் ஆராயத்தக்க உயிர்ப்பு நிலை பெற்றிருக்கும். ஆராயத்தக்க உயிர்ப்பு நிலை பெற்றிருக்கும். ஆராயத்தக்க உயிர்ப்பு என்பது அங்கு நிலை பெற்றிருக்கும். நீ உயிர்ப்பு நிலைன்னு படிக்காத, உயிர்ப்பு நிலை பெற்றிருக்கும். ஆதம் சக்தியை தந்து கொண்டிருக்கும். நீர் மண்ணிடையே உள்ள சுவாதிஷ்டானமே உற்பத்திக்குரிய இடமாகும். ஓ, நீர் வந்து சுவாதிஷ்டானம் தான் மண்ணாது, நீர் மண்ணிடையே உள்ள, நீர் மண்ணிடையே உள்ள எது நீரு, இது வந்து மணிப்பூரகம் நீரு, இது வந்து நெருப்பு ஒளிக்கிரணங்கள். ஆமா, ஆனா இங்க திடீர்னு எப்படி திருப்பி நீர் மண் இடையே உள்ள சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் எங்க இருக்கு சார், இது வந்து விசுத்தி மணிப்பூரகம் மூலாதாரத்துக்கு மேல,
மண்ணிடையே உள்ள சுவாதிஷ்டானமே ஓகே அப்ப மண் வந்து மூலதரம் ஆ ரைட் ஏனா மண்ணோட தொடர்பு நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது சரிதானே மணிப்புரகத்தில் புருஷனுக்கு இன்பம் உண்டாகும். அக்னி விளங்கும் அநாகதமான நெஞ்சிலே ஒளி வீசுகின்ற கிரணங்கள் உண்டாகும். வாயு விளங்கும் விசுத்தியில் ஆராயத்தக்க உயிர்ப்பு நிலை இருக்கும். நாதம் சக்தியை தந்து கொண்டிருக்கும். நீர் மண்ணிடையே உள்ள சுவாதிஷ்டானமே உற்பத்திக்குரிய இடமாகும் அப்படின்னு முடிச்சாங்க. சரி, விளக்கத்தையும் படிச்சிடறேன். உயிர்பாதம்ன்றது வந்து விசுத்தி, ஓகே, வாயுக்குரிய இடம். இது வாயுக்குரிய இடம். ஒலி நாதம், ஒலின்ற வார்த்தைக்கு வந்து நாதம், நாதம் சொல்றாரு. அப்புறம் அது விளங்குகின்ற இடம் ஆக்னியை. நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே அப்படின்னு சொன்னார். நீரிடை மண்ணின் நிலை கடைசி வரி அது வந்து நீர் ஆதலால் ஒரு நிமிஷம் உயிர்பாதம் விசுத்தி வாயுக்குரிய இடம் ஒலி நாதம் அது விளங்குகின்ற இடம் ஆகியே நீரும் நிலவும் இல்லை என்றால் தோற்றம் இல்லை. நீரும் நிலவும் இல்லை என்றால் தோற்றம் இல்லை. ஆதலால் நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே என்றார். ஓ, நீரும் நிலமும் இல்லைன்னா தோற்றமே உயிர்களே இல்லை. அதனால இந்த நீர் நிலத்தும் இருந்ததுனாலதான் உயிர் பிறப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. மண்ணில் நிலையான பிறப்பு உண்டாகின்றது. இப்பாடல் ஐம்பூதங்களின் தோற்ற முறையை கூறுகின்றது. ஐந்து பூதங்களும் ஐந்து தன்மாத்திரைகளின் நின்று தோன்றுவன. ஒரு பூதத்தில் நின்று மற்றொரு பூதம் தோன்றுவது என்பது உபசார வழக்காகவும் உண்மை என்று உபசார வழக்கா சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. நிறைவு பாடல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரம் இல்ல, சரி பரவாயில்ல, பாடிக்கலாம, பாடிக்கலாம். பூவாயிரம் தமிழ்ஞானம் அறியவே நந்தி அருளது. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க, வாழ்க வளமுடன்.